வெல்கம் டு ஆர் சேனல் கிரியேட்டிவ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிராமர். இங்கிலீஷில் பேச கிராமர் அவ்வளோ அவசியமா? கண்டிப்பாக. அது எப்படின்றது இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்துலேருந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா புரியும். நம்ம சின்ன வயசுலேருந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் மழலை பேச்சு. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல? ஆமாம், சின்ன குழந்தைங்க பேச ஆரம்பிக்கும் போது அவங்க செய்கிற சின்ன சின்ன ரசிக்கக்கூடிய விஷயங்களில் ஒன்று தான் மழலை பேச்சு. அவங்க சொல்லும் போது நீங்க கவனிச்சிருக்கீங்களா? எங்க அப்பா நேத்து வருவாரு, எங்க அம்மா நாளைக்கு சாக்லேட் வாங்கி தந்தாங்க. இந்த மாதிரி விஷயம் நம்ம அவங்க பேசும்போது ரொம்ப நல்லா இருக்கும், கேட்கவும் ரசிக்கிற மாதிரியும் ருசிக்கிற மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம இங்கிலீஷ்ன்ற மொழியை கத்துக்கும் போது நம்ம பேசும்போது நம்மளும் குழந்தைங்க தான், ஆனா சின்ன குழந்தைங்க பேசுறத ரசிக்கிற மாதிரி இருக்கும். அதே விஷயத்த நம்ம இங்கிலீஷ்ல பண்ணும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க யோசிச்சு பாருங்க. அதனாலதான் சொல்றேன் பேசிக் கிராமர் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். கிராமர் கண்டிப்பா முக்கியம்தான், ஆனா எல்லா கிராமரையும் நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. பேசிக்கா இருக்கிற கிராமர் பேசிக் கிராமரோட ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், பாகங்கள். என்னடா இது, இந்த ஸ்கிரீன்ல பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ன்னு போட்டுட்டு வேற ஏதோ ஒரு படம் போட்டிருக்குன்னு சொல்லி பார்க்குறீங்களா? இதுக்கும் அதுக்கும் பயங்கர சிமிலியாரிட்டி இருக்கு. எப்படி நம்மளோட முகம் ஒரு அமைப்பாக இருக்கோ, பார்க்க நல்லா இருக்கோ, அதே மாதிரி தான் நம்ம பேசுகிற வாக்கியமும் அமைப்பாக இருக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், கண் இருக்க வேண்டிய இடத்துல மூக்கும், மூக்கு இருக்க வேண்டிய இடத்துல காதும் இருந்துச்சுன்னா பார்க்க எப்படி இருக்கும்? ஒரு ஓவியன் தன்னோட ஓவியத்தை வரையறதுக்கு முன்னாடி கண் எது, காது எது, மூக்கு எது அப்படின்றத அவனுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி பேசும்போது என்னென்ன வார்த்தைகள் எங்கெங்க யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதில் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நான் முன்னாடியே வந்து பேசியிருக்கேன். வேர்ட்ஸ், வேர்ட்ஸ்னால் என்ன, வேர்ட் பேங்க்னால் என்ன, அதை நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது அப்படின்ற பேசிக் ஈஸி மெத்தட்ஸ் எல்லாத்தையும் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன அந்த வேர்ட்ஸோடத ப்ரீவியஸ் வீடியோவை நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் மொத்தம் 8 வகையாக பிரிக்கலாம். நவுன், ப்ரொனவுன், அட்ஜெக்டிவ், வேர்ப், அட்வெர்ப், கன்ஜங்ஷன், ப்ரிபோசிஷன், இன்டர்ஜெக்ஷன். இப்போ நம்ம பார்க்க போகிறது நவுன். நவுன்னா பெயர் சொல். எந்த ஒரு பொருளுக்கோ இல்லை பர்சனுக்கோ இல்லை அனிமல்ஸ்க்கோ இல்லை திங்ஸ்க்கோ நம்ம பேர் வச்சு சொல்கிறது எல்லாமே பெயர் சொல், நவுன்னு சொல்லுவோம். அண்ட் நவுன் இஸ் எ நேம் ஆஃப் எ பர்சன், பிளேஸ், திங்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எக்ஸட்ரா. இன் ஷார்ட் நோட், நவுன் இஸ் எ நேமிங் வேர்ட். பொருள் அல்லது இடத்திற்கு அல்லது நபருக்கு நாம் கொடுக்கும் பெயர் பெயர் சொல் என்று அழைக்கப்படுகின்றது. நம்ம இது ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம், இன்னும் ஈஸியா புரிஞ்சிடும். கணேஷ், பாய், மேன், சிஸ்டர், பிரதர் ஒரு பர்சன், ஒரு நபரை இவங்கெல்லாம் குறிக்குது. கணேஷ்ன்றது ஒரு பையனை, பாய்ன்றது ஒரு பையன், மேன் மனுஷன், சிஸ்டர் அக்கா, பிரதர் தம்பி. சிட்டி இந்தியா, சென்னை, பாண்டிச்சேரி, ஹார்ஸ், ரிவர் இதெல்லாம் பிளேஸ், ஒரு இடத்தை குறிக்கிறது. பென், பேப்பர், ஆப்பிள், கீ, கார், வாட்ச், ஷர்ட் இதெல்லாம் திங்ஸ். இப்போ உங்கள் கையில் ஒரு பென்னும் பென்சிலும் எடுத்துக்கிட்டு ஒரு நோட்டில் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பர்சன், பிளேஸ், திங்ஸோட பேரை 10 எழுதுங்க. நோட், எவ்ரி சென்டென்ஸ் கண்டெயின்ஸ் எ நவுன் ஆர் எ ப்ரோனவுன். ஒவ்வொரு வாக்கியத்திலையும் கண்டிப்பாக நவுனோ இல்லைனா ப்ரோனவுன் இடம்பெற்று இருக்கும். எ நவுன் அக்கர்ஸ் ஐதர் அஸ் எ சப்ஜெக்ட் ஆர் அஸ் அன் ஆப்ஜெக்ட் இன் எ சென்டென்ஸ். ஒரு நவுன்ன்றது ஒரு சப்ஜெக்டாவோ இல்லை ஆப்ஜெக்டாவோ ஏதாவது ஒரு சென்டென்ஸில் வரும். எக்ஸாம்பிள், பரணி இஸ் பிளேயிங். பரணின்றது ஒரு சப்ஜெக்ட். சப்ஜெக்டை நான் எதை சொல்லுவேன் அப்படின்னா ஒரு விஷயம் அவங்களால நடக்கணும். பரணி இஸ் பிளேயிங், பரணி விளையாடுகின்றான். ஐ சா தட் கார், நான்
அந்த காரை பார்த்தேன். அப்ப கார்ன்றது எந்த ஒரு விஷயத்தையும் செய்யல, அதனால அத ஆப்ஜெக்ட்னு சொல்றோம். இப்ப நவுன்ஸ் பார்த்தோம் இல்லையா, நவுன்ஸ்ல சிங்குலர் நவுன், ப்ளூரல் நவுன், ஒருமை பன்மை, அதுவும் அது எப்படி வருது அப்படின்ற ஷார்ட்கட்ஸும் பார்க்கலாம். பன்மை உருவாக்கும் வழிகள். ஆட் எஸ் வித் அ சிங்குலர் நவுன். ஒரு சில வார்த்தைகளுக்கு பக்கத்துல எஸ் சேர்த்துக்கிட்டாலே அது ஒருமையில இருந்து பன்மையா கன்வெர்ட் ஆயிடும். அது எந்த மாதிரின்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள், பேர்ட் பேர்ட்ஸ், கேமல் கேமல்ஸ், எக் எக்ஸ், ஃப்ளவர் ஃப்ளவர்ஸ், டால் டால்ஸ், கேர்ள் கேர்ள்ஸ், பேஜ் பேஜஸ், ஐ ஐஸ் எக்ஸெட்ரா. ரெண்டாவது, ஆட் ஈஸ் வித் சிங்குலர் நவுன் இஃப் த நவுன் எண்ட் வித் எஸ் எஸ்எஸ் சிஹெச் எஸ்ஹெச் எக்ஸ் அண்ட் ஜி. இது என்னன்னா, ஒரு நவுனோட கடைசி எழுத்து எஸ்ஆவோ இல்லை டபுள் எஸ்ஆவோ இல்லை சிஹெச்ஓ இல்லை எஸ்ஹெச்ஓ இல்லை எக்ஸோ இல்லை ஜியோ வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது கூட நம்ம இஎஸ்ஐ வந்து ஆட் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கேஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ஜிஏஎஸ் அந்த நவுனோட லாஸ்ட்டு எழுத்து எஸ்ல ஆரம்பிச்சிருக்கு, எஸ்ல முடிஞ்சிருக்கு, அதனால அது கூட நான் இஎஸ்ஐ ஆட் பண்ணியிருக்கேன். கேஸஸ், கிளாஸ், டபுள் எஸ்ல முடிஞ்சிருக்கு, அதனால இஎஸ் ஆட் பண்ணி கிளாஸஸ். சர்ச், சிஹெச்ல முடிஞ்சிருக்கு, அதனால அது இஎஸ்ஐ ஆட் பண்ணியிருக்கேன். விஷ், அதுலேயும் எஸ்ஹெச், ஃபிக்ஸ் எக்ஸ், அதனால இது கூட எல்லாத்துலேயும் இஎஸ்ஐ ஆட் பண்ணும்போது ஒருமையிலிருந்து பன்மையாக கன்வெர்ட் ஆகிடும். மூணாவது, ஆட் இஎஸ் வித் அ சிங்குலர் நவுன் இஃப் த நவுன் எண்ட் வித் ஓ அண்ட் ஃபாலோட் பை எ கான்சனன்ஸ். நான் உங்களுக்கு கான்சனன்ஸ்னா என்ன அப்படின்றதையும் ப்ரீவியஸாக சொல்லியாச்சு. இதை நான் எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். இங்கே பாருங்களேன், எக்கோ ECHO, ஓன்றது கடைசி எழுத்து, த நவுன் எண்ட் வித் ஓ அண்ட் ஃபாலோடு பை அ கான்சனன்ஸ். முன்னாடி இருக்கிற எழுத்து பாருங்களேன், ஹெச், ஹெச்ன்றது கான்சனன்ஸ், ஓ எண்ட் வித் ஓ, கடைசி வார்த்தை கடைசி லெட்டர் ஓவா இருக்கணும், அதுக்கு முன்னாடி இருக்கிறது கான்சோனண்டா இருந்துச்சுன்னா ஆட் இஎஸ், எக்கோ எக்கோஸ், கார்கோஸ், வால்கனோஸ். இதுல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓவுக்கு முன்னாடி இருக்கிறது கான்சோனன்ட் சவுண்டாவும். அடுத்த ரூல்ஸ் என்னன்னா, ஆட் எஸ் வித் த சிங்குலர் நவுன் இஃப் த நவுன் எண்ட் வித் ஓ அண்ட் ஃபாலோட் பை எ வவல்ஸ். வவல்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏ E, I, O, and U. ஒரு சிங்குலர் நவுன் அதோடைய லாஸ்ட் எழுத்து ஓவாவும் அதுக்கு முன்னாடி வர எழுத்து AO, E, I, O, U. இதுல ஏதாவது ஒரு லெட்டர் வந்துச்சு சொன்னா நீங்க அது கூட வெறும் எஸ் மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். அதோடைய எக்ஸாம்பிள், வீடியோ வீடியோஸ். இதுல வீடியோன்றது பாருங்களேன், ஓன்றது கடைசி எழுத்து, கடைசி எழுத்துக்கு முன்னாடி இ, அதாவது வவல்ஸோட ஒரு எழுத்து வந்திருக்கு, அதனால அது கூட நம்ம வெறும் எஸ் மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். அதே மாதிரி ஆடியோ, AUDIO, ஓவுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்து ஐ. அஞ்சாவது ரூல்ஸ் என்ன அப்படின்னா, ஆட் IES வித் த சிங்குலர் நவுன் இஃப் த நவுன் எண்ட்ஸ் வித் Y அண்ட் ஃபாலோட் பை த கான்சனன்ட், ஹியர் ட்ராப் Y. இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன், எஸ்பிஒய் அப்படின்றது ஒரு சிங்கிள் நவுன், இதுல எஸ்பிஒயில லாஸ்ட் எழுத்து ஒய்யா இருக்கு, அப்படி இருந்து அதுக்கு முன்னாடி எழுத்து கான்சோனன்ட்ல ஏதாவது ஒரு எழுத்தா இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம அந்த ஒய்ன்ற எழுத்து தூக்கிட்டு அது கூட IES அப்படின்றத சேர்த்துக்கணும். எக்ஸாம்பிள் முன்னாடி பாருங்க, ஸ்பை எஸ்பிஒய், ஒய்ன்றது முன்னாடி இருக்கிற எழுத்து பி, பின்றது கான்சனன்ட், அதனால அதுல இருந்து ஒய்ய ரிமூவ் பண்ணிட்டு கூட IES ஜாயின் பண்ணி எழுதிக்கணும். ஸ்பைஸ், ஹாபி ஹாபிஸ், ஃபேமிலி ஃபேமிலிஸ், கேண்டி கேண்டிஸ், ஃப்ளை ஃப்ரைஸ் சாரி ஃப்ரை. அடுத்து நம்ம பார்க்க போற ரூல்ஸ் நம்பர் 6,
add s with a singular noun if the noun end with y and followed by a vowel. Example, toy, toys. இதில் நீங்கள் கொஞ்சு பாருங்களே. T-O-Y. Last எழுத்து என்னுடது Y. ஆனா, அதுக்கு முன்னடி இருக்கிறே எழுத்து O. O என்றுது A-E-I-O-U-ல வர vowelsல ஒன்று. அதனால, அதுக்குட வெரும் S செய்தாலே போதும் அது singularல இருந்து plural மாரிடும். Last, add V-E-S with a singular noun if the noun end with F-R-F-E. Here, drop F-R-F-E. அந்தாது ஒரு noun கடைசி எழுத்து F-A-O இல்லை F-E-A-O வந்தத்து அப்படின் சொல்லனா, அது ரண்டத்தியும் தூக்கிட்டு, I mean F-A cancel பானிருங்க, F-E-A cancel பானிட்டு, நம்ப V-E-S-தை add பண்ணிக்கிறும். Example, self, S-E-L-F, இது ஒரு கடைசி எழுத்து எனக்கு F-ல வந்திருக்கு, அதனால் F-A எடுத்துட்டு, V-E-S-தை add பண்ணிக்கிறும். Selfs, thief, F-A எடுத்துட்டு, thieves, knife, F-E, F-E தூக்கிட்டு, V-E-S, life,